Fractions. Exercise 7.1, problem number 3. Identify the error, if any. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 different figures வந்து கொடுத்திருக்காங்க, அதுக்கான fractions உம் கொடுத்திருக்காங்க. So, இதுல எது தப்பு அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும், சரிங்களா? So, first triangle அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Fraction வந்து பாருங்க, 1/2 அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. So, 2 அப்படின்றது வந்து எதை வந்து இண்டிகேட் பண்ணுது? Number of whole parts. So, இங்க வந்து பாத்தீங்கன்னா 1, 2, சரிங்களா? ஸோ மொத்தமாக ரெண்டு பார்ட் வந்துருக்கு. இங்கே 1 அப்படின்றது வந்து ஷேடட் போர்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுறது, அதாவது 2 அப்படின்ற நம்பரில் உள்ள ஷேடட் போர்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான ஃப்ராக்ஷனா? இல்லை. ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் இந்த கோடு வந்து இதை பிரிக்குது பார்த்தீங்களா, ரெண்டா, இது வந்து ஈக்குவலாக வந்து பிரிக்கலை, சரிங்களா? ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது? இந்த மாதிரி வந்துருக்கு. மேலே இந்த மாதிரி வந்துருக்கு, சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலான ஒரு பார்ட்ஸே வந்து கிடையாது. இப்போது ஒரு ட்ரையாங்கிளை வந்து ஈக்குவலாக வந்து பிரிக்கணும்னா எப்படி வந்து பிரிக்கலாம்? ஒன்று இந்த மாதிரி பிரிக்கலாம், இல்லைன்னா இப்படி பிரிக்கலாம், இல்லைன்னா இப்படி பிரிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணால் ஈக்குவலாக பிரிக்கலாமே தவிர, இந்த மாதிரி பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலான பார்ட்ஸ் வந்து கிடைக்காது, சரிங்களா? ஸோ இட் இஸ் நாட் எ ஃப்ராக்ஷனலானா டி shaded portion is not 1/2. So, இப்படி வந்து எழுதலாம், சரிங்களா? ப்ராப்ளம் நம்பர் 2. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது, இதை வந்து 4 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க, 1, 2, 3, 4. ஸோ கீழே கொடுத்துருக்க 4 அப்படின்றது வந்து கரெக்ட். இதில் வந்து 1 ஷேடட் போர்ஷன் வந்து இருக்குல்ல, ஸோ இந்த நம்பர் 2 வந்து ஷேடட் போர்ஷனா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக வந்து பார்ட்ஸாக வந்து பிரிக்கலை, சரிங்களா? ஸோ தி ஷேடட் போர்ஷன் இஸ் நாட் 1/4. சின்ஸ் இட் டு நாட் கன்சிஸ்ட் ஆஃப் ஈக்குவல் பார்ட்ஸ். ஈக்குவலாக வந்து இல்லை, இதுதான் மூணுதுக்கான ஆன்சரும், சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி, ஸோ இதை வந்து நோட் பண்ணி எழுதிக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபிகர் நம்பர் 3. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளை வந்து 4 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ கீழே 4 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து குறிக்குது, பட் ஆனால் இது வந்து ஈக்குவல் பார்ட்ஸ் கிடையாது, சரிங்களா? ஸோ இதை வந்து எப்படி வந்து எழுதலாம்? தி ஷேடட் போர்ஷன் இஸ் நாட் 3/4. தி ஷேடட் போர்ஷன் இஸ் நாட் 3/4. 3 பார்ட்ஸை வந்து ஷேட் பண்ணியிருந்தாலும் இது ஈக்குவலாக இல்லை, சரிங்களா? ஸோ இதுக்கும் இதே ஆன்சர் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இட் டஸ் நாட் கண்டெயின் ஈக்குவல் பார்ட்ஸ். வாவ், எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் எப்படிங்க வாங்குறது நான் இதை அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்லை வெப்சைட்ஸில் போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்கள் வெப்சைட் வந்துடும். அதில் ஈஸியாக நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லேயும் இருக்கும். அமேசான் லிங்க்கு நாங்கள் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போடுறோம். அமேசானில் போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துடும். லோயஸ்ட் ப்ரைஸில் ரொம்ப ஈஸியாக கற்றுக்க கைகோர் எஜுகேஷன்.